வணக்கம் மக்களே, வலிமை ஐஏஎஸ் அகாடமி இருந்து நான் உங்கள் பிரேம். சோ இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்ப சொல்லியிருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொலைதூர கல்வியில் படித்தால் வேலை கிடையாது, கல்வி நிறுவனங்களுக்கு நேரில் சென்று படித்தவர்கள் மட்டுமே ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. தொலைதூர கல்வியில் படித்தவர்கள் ஆசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் கிடையாது, எனவே கல்வி நிறுவனங்களுக்கு நேரில் சென்று படித்தவர்களை மட்டும் ஆசிரியர்களாக நியமிக்கும் வகையில் நடைமுறையை 3 மாதத்திற்குள் மாற்ற வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. நல்லா பார்த்து, ஒரு அதிரடி உத்தரவு வந்து வெளிவந்திருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து. தொலைதூர கல்வியில் படித்தவர்கள் ஆசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் அல்ல. தற்போதுள்ள சில ஆசிரியர்கள் கல்லூரியை சென்று படிக்காமல் இருப்பது துரதிருஷ்டவசமானது. சென்னை உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவு மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏன் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு ரெகுலர் ஃபார்மல் எஜுகேஷனை கட்டாயம் ஆசிரியர் பணிக்கு போறவங்க படிச்சிருக்கணும். படிச்சிருந்தாதான் அந்த செட்டப் புரியும், மாணவர்களுடைய மனநிலை புரியும், அவர்களுக்கு புரியற மாதிரி நம்மளால பாடம் நடத்த முடியும், வகுப்புகளை மேலும் சீர்மிகு நம்மளால கொண்டு போக முடியும். மாணவர்களுடைய நலன்ல அக்கறை கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை, இந்த உத்தரவு வழங்கியிருக்காங்க. நிச்சயமாக இந்த உத்தரவு பல பேருக்கு நன்மை அளிக்கும். ஏன்னா மாணவர்களுடைய எதிர்காலம் தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலம், ஒரு மாநிலத்தினுடைய எதிர்காலம் அதுதான். சோ அதை கட்டமைக்கும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இதற்கு நாம் அனைவரும் சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியும் நமக்கு தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்மளுடைய வலிமை ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல இருந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக நம்மளுடைய குரூப் 2 மெயின்ஸுக்கான ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் வெற்றிகரமா நடைபெற்று வருது. நிறைய பேர் அதை வாங்கி படிச்சு நிறைய நல்ல ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு அரசு அதிகாரி, குரூப் 2 அரசு அதிகாரி ஆக வேண்டும் அப்படின்னா அந்த வலிமை ஹேண்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கி படிங்க. நிச்சயமாக நீங்கள் ஒரு வெற்றியாளர், அதை யாராலும் தடுக்க முடியாது. சோ மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம். நன்றி, வணக்கம்.